அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு லக்ஷ்மி ருச்சி நலபாகம். எல்லோரும் எப்படி இருக்கீர்கள்? அனைவருக்கும் ஆடி பெருக்கு தின நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஆடி பெருக்கு வழிபாட்டு முறை, ஆடி பெருக்கு பிரசாதம், பாபா பிரசாதம், இதெல்லாம் தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னுடைய சேனலில் புதுசாக பார்க்குறவாளாக இருந்தால் லக்ஷ்மி ருச்சி நலபாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற ஆல் பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆடி மாதத்தில் எந்த நாளில் விரதமிருந்து வழிபட்டாலும் அது சிறப்பான பலனை தரும். ஆடி மாதத்தில் அம்மனின் சக்தி அதிகரித்து காணப்படுவதால் இந்த மாதத்தில் அம்பிகை வழிபாட்டினை முறையாக மேற்கொண்டால் நினைத்த காரியம் நடக்கும், வேண்டிய வரங்கள் கிடைக்கும் என்பது ஐதீகம். அம்மனின் அருளை பெறுவதற்கு ஏற்ற மாதம் என்பதால் ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளி, ஆடி ஞாயிறு, ஆடி பூரம், ஆடி பெருக்கு போன்ற முக்கிய நாட்களில் சர்க்கரை பொங்கல் இனிப்பு படைத்து வழிபடுவது மிகவும் சிறப்பானதாகும். ஆடி மாதத்தில் வரும் மிக முக்கியமான நாளாக ஆடி பெருக்கு விழா கருதப்படுகிறது. இந்த நாளில் நல்ல காரியங்களை துவக்கினாலும் எந்த மங்கள பொருளை வாங்கி வைத்தாலும் அது பல மடங்காக பெருகும் என்பது நம்பிக்கை. அதனால்தான் ஆடி பெருக்கு நாளில் விதைகள் விதைத்து விவசாயத்தை துவக்குவது, வீட்டில் மங்கள பொருட்களை வாங்கி வைத்தல், திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுக்களை துவங்குவது ஆகியவற்றை மக்கள் மேற்கொள்கிறார்கள். தமிழர்களின் மிக முக்கியமான பண்டிகைகளில் ஒன்று ஆடிப்பெருக்கு பண்டிகையாகும். ஆடி மாதத்தில் அனைவரும் எதிர்பார்த்து காத்திருக்கும் முக்கியமான விழாக்களில் ஒன்று ஆடிப்பெருக்கு விழா. ஆடி மாதத்தில் 18வது நாளை ஆடிப்பெருக்கு என கொண்டாடுகிறோம். ஆடிப்பெருக்கு, ஆடி 18ஆம் பெருக்கு, 18ஆம் பெருக்கு என பல பெயர்களில் இந்த நாளை மக்கள் அழைக்கிறார்கள். ஆடிப்பெருக்கு அன்று காவிரி ஆற்றங்கரையில் ஏராளமான மக்கள் ஒன்று கூடி மஞ்சளில் பிள்ளையார் செய்து தேங்காய், பழம், சர்க்கரை பொங்கல் படைத்து வழிபடுவார்கள். பெண்கள் பலர் புதிய தாலி கயிற்றை மாற்றிக்கொள்வார்கள். புதுமண தம்பதிகள் தங்களின் திருமண மாலையை பொங்கி வரும் காவிரி ஆற்றில் விட்டு பூஜை செய்வார்கள். தாமிரபரணி ஆற்றங்கரையில் ஆடிப்பெருக்கு விழா சிறப்பாக கொண்டாடப்படும். ஆறுகள் உள்ள ஊர்களில் உள்ளவர்கள் நதித்துறையிலும், ஆறு இல்லாதவர்கள் குளங்கரையிலும் பூஜை செய்து வழிபடுவார்கள். ஆடிப்பெருக்கு நாள் இந்த ஆண்டு வியாழக்கிழமையில் வருவதால் வீட்டில் பூஜை செய்ய நினைப்பவர்கள், தாலி கயிறு மாற்றிக்கொள்பவர்கள் காலை 10:35 முதல் 11:45 வரையிலான நேரத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். வீட்டில் எடை போட்டு படையல் வைப்பவர்கள் பகல் 12 மணிக்கு பிறகு 1:30 மணிக்குள் செய்யலாம். தாலி கயிறு மாற்றுவது உச்சிக்கால வேலையான பகல் 12 மணிக்கு பிறகு மாற்றக்கூடாது, காலை வேளையில் மாற்றுவது சிறப்பானதாகும். ஆடிப்பெருக்கு நாளில் தங்கம் போன்ற விலை உயர்ந்த பொருட்கள் தான் வாங்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. எளிமையாக ஏதாவது ஒரு மங்களகரமான பொருளை வாங்கி வீட்டில் வைத்தாலே போதும். மஞ்சள், உப்பு ஆகிய இரண்டு பொருட்களை அவசியம் வாங்க வேண்டும். இவற்றை வாங்கி வீட்டின் பூஜை அறையில் வைத்து வழிபட்ட பிறகு அன்றாடம் சமையலுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். இவ்வாறு மங்கள பொருட்கள் வாங்கி வைப்பதால் வீட்டில் ஆனந்தம், சுபிக்ஷம், மங்களம் பெருகும் என்பது நம்பிக்கை. இந்த வருடம் ஆடிப்பெருக்கு வியாழக்கிழமை வரதுனால பாபாவோட நைவேத்தியம் பிரசாதமும் ஆடிப்பெருக்கு பிரசாதமும் இப்போ என்னங்கிறத பார்ப்போம். தேங்காய் சாதம், லெமன் சாதம், புளி சாதம், ஜீரா ரைஸில் பண்ண சக்கரை பொங்கல், இந்த ரெசிபி கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். தயிர் சாதம், அவியல், அப்ளாம், வடாம், மோர் மிளகாய், இந்த ஆடிப்பெருக்கு மெனு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸை சொல்லுங்கோ. உழவு தொழிலுக்கு ஆதாரமாக விளங்கும் நீர்நிலைகளை வணங்கி பூஜை செய்யும் திருநாள் இந்த ஆடிப்பெருக்கு திருநாள் ஆகும். ஆடி மாதத்தில் அனைத்து மக்களும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருந்து சிறப்பாக கொண்டாடும் ஒரு நாள் ஆடிப்பெருக்கு திருநாள் ஆகும். ஆடி மாதம் என்பது மழைக்காலத்தின் துவக்கமாகும். இந்த மாதத்தில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் அதிக மழை பெய்து வரும். காவிரியில் புது வெள்ளம் கரை புரண்டி ஓடி வரும்.
காவிரியில் நீர் பெருகி வரும் நாளையே ஆடிப்பெருக்கு நாளாக நாம் கொண்டாடுகிறோம். இந்த நாளை அடிப்படையாக வைத்தே விவசாயிகள் விதை விதைத்து உழவு பணிகளை துவங்குவார்கள். இதை குறிப்பிடும் வகையிலேயே ஆடிப்பட்டம் தேடி விதை என முன்னோர்கள் சொல்வார்கள். திருமணமாகாத பெண்களும் ஆடிப்பெருக்கு நாளில் காவிரி தாயையும் அம்மனையும் வழிபட்டால் விரைவில் அவர்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும் என்பது ஐதீகம். இந்த நாளில் ஆற்றங்கரையிலும் குளக்கரைகளிலும் மக்கள் சிறப்பு வழிபாடு நடத்துவது வழக்கம். அப்படி ஆற்றங்கரை அல்லது குளக்கரையில் சென்று வழிபட முடியாதவர்கள் வீட்டிலேயே அம்மனுக்கு சர்க்கரை பொங்கல் படைத்து வழிபடலாம். வேப்பிலை மாலை சாற்றியும் வழிபடலாம். ஆடிப்பெருக்கு நாளில் விரதமிருந்து அம்மனை வழிபட்டால் 16 வகையான செல்வங்களும் நம்முடைய வாழ்வில் குறைவின்றி பெருகி வரும் என்பது ஐதீகம். இந்த ஆடிப்பெருக்கு ஸ்பெஷல் பிளாக் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. என்னுடைய லக்ஷ்மி ருச்சி நல்லபாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பை பை.